நிலா சோறு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா ரிலாக்ஸ்டா சோஃபால உட்காந்துக்கோங்க. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிய பார்க்க போறோம். சரி, எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா? ஓகே, பைபிள் வாசிக்கும் போது உங்க பைபிளையும் திறந்து நீங்க எங்களோட சேர்ந்து வாசிக்கணும். அதனால உங்க பைபிள்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டாந்து பக்கத்துல ரெடியா வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க உங்க பைபிள்ஸ் தான் கொண்டாந்துருக்கீங்களா? ஓகே குட்டீஸ், சரி, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். அந்த கதையில இருந்து ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறாங்க அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால ஏசப்பாவை கூப்பிடலாமா? ஏசப்பாவை யார் கூப்பிட போறீங்க? நீங்க கூப்பிடுறீங்களா? ஓகே ஓகே குட்டீஸ், உங்க பைபிள்ஸ் எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப நம்ம ஏசப்பாவை கூப்பிட போறோம். ஏசப்பா வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு சூப்பரா சொல்லி கொடுக்க போறாங்க. ப்ரேயர் பண்ணலாமா? நடக்கிறாங்க. நீங்க லூக்கா அப்படின்ற புக்குக்கு திருப்பிக்கோங்க. பைபிள்ல லூக்கா இருக்கா? த காஸ்பிள் ஆஃப் லூக், சரியா? நியூ டெஸ்டமெண்ட்ல இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:25-37 வரை வாசிக்க போறோம். வாசிக்கும் போது நீங்களும் உங்க பைபிள்ஸ் எடுத்து எங்களோட சேர்ந்து கவனிங்க. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவனை வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திருப்பி வரும்பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த மூன்று பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், இவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்களா? அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நீட் இருந்துச்சுன்னா, ஒரு தேவை இருந்துச்சுன்னா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஹேபிட் இருக்கா உங்களுக்கு எல்லாம்? சப்போஸ் உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பையனோ ஒரு பொண்ணோ, ஜோயே, நான் இன்னைக்கு பென்சில் பாக்ஸ் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன்பா, நீ ரெண்டு பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒண்ணு குடுப்பா அப்படின்னு கேட்டா என்ன செய்வீங்க? குடுப்பீங்களா? குடுப்பீங்களா? இல்ல, எனக்கே ரெண்டு பென்சில் தான் இருக்கு, ஒரு பென்சில் ஊக்கு உடஞ்சிட்டா நான் என்ன பண்றது, அதனால நாளும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஷேர் பண்ணுவீங்க. சரி, இப்ப பிடி கிளாஸ்ல நீங்க எல்லாம் விளையாடிட்டே இருக்கீங்க. கீழே விழுந்து உங்க ஃப்ரெண்டு வந்து, உங்க ஃப்ரெண்ட் இல்ல, உங்க கிளாஸ்மேட் வச்சுப்போமே, ஃப்ரெண்டுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட் இல்லாத ஒருத்தர் உங்க கிளாஸ்ல இருக்காங்க, அவங்க யாரோ கீழே விழுந்து அடிபட்டு முட்டியில கையெல்லாம் தேய்ச்சி ரத்தமா வருது, அப்ப என்ன செய்வீங்க? யாராவது என்ன செய்வாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் ஆபீஸ் ரூம்ல கூட்டிட்டு போய் மருந்து போடட்டும், நம்மளுக்கு என்ன அப்படின்னு உட்காந்துருக்க கூடாது.
என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும். முதலாள நீங்க தான் ஓடி போகணும். ஏன்னா நீங்க எல்லாம் யார் பிள்ளைங்க? இயேசுபா பிள்ளைங்கல்ல. நீங்க தான் முதலாள ஓடி போய் அவங்களை கூட்டிட்டு போய் ஆபீஸ் ரூம்ல கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அதை வந்து செய்ய செய்யணும். சரியா? இந்த மாதிரி நல்ல ஹெல்பிங் டெண்டன்சி நம்ம எல்லாருக்குமே வேணும். ஏசப்பாவும் இந்த பேசேஜ்ல பார்த்தோம்னா அதுதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. சரியா? சரி, இப்ப இந்த பேசேஜ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாமா? சரி, ஒரு ஆள் இருப்பார். அவர் வந்து என்ன செய்வாரு? ஏசப்பா கிட்ட வருவார். வந்துட்டு அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி நினைச்சிட்டு, ஏசப்பா நீங்க இவ்வளவு பிரசவம் பண்றீங்களே, இந்த நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் சொல்றீங்களே, அந்த நித்திய ஜீவனை வந்து நாம் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேப்பார். நித்திய ஜீவன்னா என்ன? சாக மாட்டாங்க. ஆமா, சாகாம என்னைக்குமே அவங்களுக்கு வந்து மரணமே கிடையாது. அது எங்க இருக்கும்? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம பரலோகத்துக்கு போயிட்டோம்னா தான் நித்தியமா அங்க உயிரோட இருக்க முடியும். அப்ப நம்ம நித்திய ஜீவனோட நம்ம இருக்கணும் அப்படின்னா, ஆண்டாண்டு காலமா வருஷ வருஷமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் நம்ம சாகாம நம்ம உயிரோட இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். ஏன்னா அங்கதான் வந்து அப்படி இருப்பாங்க இல்லையா? இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மரணம் அப்படின்றது கண்டிப்பா வரும் ஒரு நாள் இல்லையா? அப்ப இவர் சொல்றாரு, இப்படி அந்த நித்திய ஜீவனை பத்தி நீங்க நிறைய பிரசங்கம் பண்றீங்க, அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேப்பார். பேசப்ப சொல்லாரு, உன் கையில பைபிள் இருக்குல்ல, உன் கையில இருக்கிற பைபிள்ல நீ என்ன வாசிச்சிருக்க இது வரைக்கும்? உன் கையில இருக்க பைபிளே வந்து அதுக்கு ஆன்சர் சொல்லுது. நீ என்ன வாசிச்ச உன் பைபிள்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேப்பாங்க. உடனே இவர் என்ன சொல்லுவாரு? நான் என்ன வாசிச்சேன் அப்படின்னா, உன் தேவன் இடத்துல நீ எப்படி அன்பு கூறணுமா, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு பைபிள்ல எழுதிருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நீ நேசிக்கணும் அப்படின்னு எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். உடனே ஏசப்பா சொல்லுவாங்க, ஆமா அதுதான் கரெக்ட், உனக்கு வந்து நித்திய ஜீவன் கிடைக்கணும்னா நீ வந்து பரலோகத்துக்கு போய் நித்திய நித்தியமா சாகாம உயிரோடையே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு கட்டளைகளை நீ என்ன செய்யணும், கடைபிடிக்கணும். முதலாவதா உன் தேவனிடத்தில் நீ அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். அப்போ உன்னோட ஹார்ட் சோல் மைண்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே எங்க இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கணும், ஏசப்பா மேல இருக்கணும். அந்த அளவுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் உனக்கு, மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் தான். ஈவன் மம்மி டாடி கூட அவருக்கு அப்புறம் தான், ஆண்டவருக்கு அப்புறம்தான். நீ ஏசப்பாவை நேசித்தேனா, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தேனா, அது வந்து எங்க கூட்டு போகும்? உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். ரெண்டாவதா நீ என்ன செய்யணும்? நம்ம நம்மள நேசிக்கிறோமா இல்லையா? இப்ப நீ வந்து உன்னை நேசிக்கிறியா இல்லையா? நீ வந்து நல்லா இருக்க கூடாது, நீ ரோட்ல போகும்போதே கீழே விழுந்துடணும், கை கால் அடிபட்டுறணும் அப்படிலாம் நீ நினைப்பியா? இல்ல, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்ப. ஏன் அப்படி நினைக்கிறோம்? ஏன்னா நம்மள நம்மளே நேசிக்கிறோம் இல்லையா? நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுக்கு எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படி நம்ம எப்படி நம்மள நேசிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம பிறனையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும். அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். இவன் என்ன அடிச்சிட்டான், அவன் போகும்போது பாரு கல்ல தடுக்கி கீழே விழுந்து அவன் சைக்கிளோட கீழே விழுந்து அவன் முன்னால இருக்கிற ரெண்டு பல்லும் உடஞ்சிடும் அப்படி நினைக்கலாமா? உனக்கு நீ அப்படி நினைப்பியா? நினைக்க மாட்டோம் இல்லையா? அப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி நினைக்கலனா நம்ம அடுத்தவங்களுக்கும் அந்த மாதிரி நினைக்க கூடாது. நம்மளுக்கு எப்படி நல்லது நினைக்கிறோமோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் நம்ம நல்லதையே நினைக்கணும், அவங்களுக்கும் நல்லது நடக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும். இதுதான் பிறனிடத்தில் அன்பு கூறுவது. இந்த ரெண்டு காரியத்தை மட்டும்
நீ செஞ்சேனா கண்டிப்பா நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லுவார் இயேசப்பா. திருப்பி இவருக்கு ஒரு டவுட் வரும். சரி, பிறனை நேசிக்கணும்னு சொல்றீங்களா, பிறன்னா யாரு? இங்கிலீஷ்ல நெய்பர்னு இருக்கும், லவ் யுவர் நெய்பர். நெய்பர்னா யாரு அப்படின்னு சொல்லி இவருக்கு கேட்பார், ஒரு டவுட் வரும். ஏசப்பாவை பார்த்து கேட்பார். அப்ப ஏசப்பா வந்து இவருக்கு ஒரு கதை சொல்வார். என்ன கதை சொல்லுவாரு அப்படின்னா, ஒரு ஆள் எங்க இருக்காருன்னா, எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு பயணமா போறார். எருசலேம் ஒரு ஊர், எரிகோ வந்து இன்னொரு ஊர். சோ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு ஆளு என்ன செய்யறாரு, பயணப்பட்டு போறார். அந்த காலத்துலதான் நடந்து போவாங்க, கொஞ்சம் வசதியானவங்க கழுத மேல போவாங்க, டாங்கில போவாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ராஜா மாதிரி வசதியா இருக்கிறவங்க குதிரையில ஒட்டகத்துல அந்த மாதிரிதான் போவாங்க. சோ இவர் வந்து போறாரு. எங்க இருந்து எங்க போறாரு? ஜெருசலேம். ஜெருசலேம்ல இருந்து ஜெரிகோ அப்படின்ற ஊருக்கு ஒரு ஆள் நடந்து போறார். நடந்து போற வழியில யார்கிட்ட மாட்டிக்கிட்டாரு? திருடங்க கிட்ட, கள்ளவர்கள் கிட்ட, தீவ்ஸ் தீவ்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. தீவ்ஸ் என்ன செஞ்சாங்க, வந்து அவரை நல்லா அடி அடி அடின்னு அடிச்சு அவர்கிட்ட இருந்தெல்லாம் புடுங்கிக்கிட்ட, அவர் டிரெஸ் கூட விடலையா, அவர் டிரெஸ் என்ன செஞ்சிட்டாங்களா, அவர்கிட்ட இருந்த உருவிட்டு அவரை நல்லா அடிச்சு அவர் என்ன பண்ணிட்டாங்க, கீழே தள்ளி விட்டுட்டு இவர் மயக்கம் போட்டே உழுந்துட்டாரு. அடிச்ச அடியில அந்த அளவுக்கு இவங்களை போட்டு அடிச்சுட்டு இவர்கிட்ட இருந்த காசு டிரெஸ் பணம் எல்லாத்தையும், கையில வாட்ச் கட்டி இருந்திருப்பாரு, வாட்ச் செல்போன் வச்சிருந்திருப்பாரு, செல்போன் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையும் புடுங்கிக்கிட்டு அவரு இவர் டிரெஸ் கூட அவர்கிட்ட இருந்து உருவிக்கிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அவரை நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க. இவர் இப்படி நடு ரோட்ல விழுந்து கிடக்குறாரு, பாவம் யாரோ ஒருத்தர். அப்போ அந்த வழியா ஒரு ஆசாரியர் வராராம். ஆசாரியர் தான் அவங்க வந்து ஒரு பிரீஸ்ட் மாதிரி, சரியா? ஆசாரியர் வராரு. அவர் வந்து என்ன செய்யறாரு பாத்துட்டு, ஐயோ நம்மளுக்கு எதுக்கு வம்பு, யாரோ அடிச்சு போட்டு போயிருக்காங்க, நம்ம போய் தூக்கணும் நேரத்துல அந்த ஆள் செத்து போயிட்டானா நம்ம தான் அடிச்சு போட்டோம்னு சொல்லிடுவாங்கன்ட்டு என்ன செஞ்சிருவாரு, அப்படி ஒரு ஓரமா ஒதுங்கி அடி போயிருவாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பக்கம் ஒரு லேவியன் வருவார், ஒரு லிவைட். அவர் வந்து பாப்பாரு, ஐயோ யாரும் அடிச்சு போட்டு போயிருக்காங்களே பக்கத்துல போலாமா அப்படின்னு யோசிப்பாரு. வேணா வேணாம், நம்மளுக்கு ஏன் வம்பு, நம்மளே அவசர அவசரமா போயிட்டு இருக்கோம், இதை பார்த்தோம்னா நம்ம வேலையெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, யாரா பாத்துக்குருவாங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிருவார். மூணாவது அந்த பக்கமா இந்த சமாரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த சமாரியா நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன் வந்து வருவாங்க. அவர் வந்து பார்த்தோடனே இந்த ஆள் இப்படி கலக்குறாரா, மயக்கம் போட்டு கீழே விழுந்து அடிபட்டு தலையெல்லாம் ரத்தம், கையெல்லாம் ரத்தம், கல்லாம் உடம்பெல்லாம் ரத்தம் கலக்குறாரா. அவர் பார்த்தோடனே இவருக்கு மனது உருகிறான், அடடா என்னது இது, யாரோ அடிச்சு போட்டு போயிட்டாங்களே பாவம், இவர் யாரோ எவரோ எங்க போகணுமோ என்ன வேலையா வந்தாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, பக்கத்துல போய் அவர் காயத்துக்கெல்லாம் என்ன செய்வாரு, மருந்து போடுவார். காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு அவர் கொஞ்சம் முகத்துல தண்ணி எல்லாம் தெளிச்சு என்ன செய்வாரு, மயக்கம்லாம் தெளிய வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து, ஐயா நீங்க யாரு, நீங்க எந்த ஊருக்கு போனோம் அப்படின்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு என்ன செய்வாரு, சரி வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் வந்த வாகனத்துல, அவர் ஒரு நல்ல கழுதையில வந்தாரா குதிரையில வந்தாரா நம்மளுக்கு தெரியல, அவர் வந்த வாகனத்துல என்ன செய்வாரு, இந்த அடிப்பட்ட ஆளையும் ஏத்திக்கிட்டு கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டுட்டு ஒன் டே ஃபுல்லா அவர் கூடயே இருப்பாராம் அவரை பாத்துக்கிறதுக்கு. ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் கூட வேணும் இல்லையா, பேஷண்ட் அவங்களால எல்லாம் எதுவும் செய்ய முடியாது, அவங்களால எடுத்து சாப்பிட முடியாது, ஏன்னா இவர் அடிவேடப்பட்டிருக்கு இல்ல, டாக்டர் ஆச்சோ இல்லையோ தெரியல நம்மளுக்கு இல்லையா. இப்ப ஹாஸ்பிட்டல் போனா கட்டெல்லாம் போட்டிருப்பாங்க, அதனால ஒன் ஃபுல் டே அவர் கூடயே இருந்து அவருக்கு நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்வாரு, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து கொஞ்சம் காசு கொடுப்பாரு, இதை நீங்க வச்சுக்கோங்க, இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவையில்ல, இந்த காசை வச்சு நீங்க இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, சப்போஸ் இதுக்கு மேல செலவு ஆகும் அப்படின்னா நீங்க அதை செய்யுங்க, நான் என்ன பண்ணுவேன் போயிட்டு ரிட்டர்ன் இந்த வழியா தான் வருவேன் நானு, நான் வரும்பொழுது எக்ஸ்ட்ரா காசு ஆயிடுச்சுட்டு நான் உங்களுக்கு அதை நான் பே பண்ணிடுறேன், இவருக்காக நான் பே பண்றேன், நீங்க இவரை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டு இவரு போயிடுவாரு. சரியா, இந்த கதையை ஏசப்பா வந்து சொல்லுவாரு. சொல்லிட்டு இப்போ
உன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கு. இப்ப இந்த மூணு பேர்ல பிறனை நேசித்தது யார், பிறனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சது யாரு அப்படின்னு கேப்பாரு. யாரா இருக்கும்? சமாரியன். சமாரியன், அந்த சமாரியன் தான் உதவி செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவார். அப்ப ஏசப்பா என்ன செய்வாரு, ஆமா சமாரியன் தான் நல்லவன், அவன் வந்து யூதன இல்லாம இருந்தாலும் இந்த லேவியன் ஆசாரியன் இவங்க எல்லாம் யாரு, யூதர்கள், அவங்க தேவனை அறிந்தவர்கள், ஆனாலும் அவங்க என்ன செய்யல, உதவி செய்யல. இந்த சமாரியன் அப்படின்னு ஏன் அவன் பேரை சமாரியன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சமாரியர்கள் வந்து யூதர்கள் அல்லாதவர்கள், அவங்க வந்து யெகோவா தேவனை கும்பிடாதவங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல உள்ளம் படைத்த ஒருவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் ஏசப்பா வந்து சமாரியன் வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஊர் பேர் சொல்லி அவர் சொல்றாங்க. சோ அந்த சமாரியன் தான் நல்லது செஞ்சான் இல்லையா. இப்ப நீங்களும் என்ன செய்யணும், இந்த சமாரியன் செஞ்சது மாதிரி தான் செய்யணும், இதே மாதிரி நீயும் போய் செய்ய அப்படின்ட்டு சொல்லி விடுவார். சரியா, இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் இந்த ஸ்டோரியில இருந்து, அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். யாராவது வந்து நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டாலோ இல்ல நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்காம இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே. இப்ப இந்த அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறவர் வந்து ஐயோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு போற வர அவங்க எல்லாம் கேட்டாரா, கேட்கவே இல்ல. ஆனா கூட இந்த சமாரியன் என்ன பண்ணாரு, அவராவே வாலண்டியரா வந்து ஹெல்ப் பண்ணாரு இல்லையா. அவரும் ஹெல்ப் பண்ணாமலே போயிருந்திருக்கலாம், ஹெல்ப் பண்ணணும்னு அங்க வந்து ஒரு கட்டாயம் இல்ல. ஆனாலும் இவர் என்ன செஞ்சாரு, ஒரு நன்மையை செய்தார். இந்த மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் வந்து கேட்கலன்னா கூட அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அதை நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா நம்ம போய் அதை ஹெல்ப் பண்ணலாம். அதுதான் ஏசப்பா சொல்றாரு. இப்ப நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா, நம்மளுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு, நம்மளுக்கு வந்து ஒரு நீட் இருக்கு, ஆனா நம்ம வந்து என்ன செய்யல, அடுத்தவங்க கிட்ட போய் கேக்குறதுக்கு வெக்கப்பட்டுட்டு கூச்சப்பட்டுட்டு நம்ம கேட்கல, ஆனா நம்ம கஷ்டப்படுறோம், ஆனா போய் கேக்குறதுக்கு மனசு வரல, ஐயோ எப்படி போய் கேக்குறது, அவங்க என்ன நினைச்சுக்குவாங்களோ நம்மள பத்தி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்காம இருக்கும் பொழுது யாராவது நம்மளோட தேவையை அறிஞ்சு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்கூல்ல வந்து உனக்கு, நீ ஒரு ஸ்கூல்ல இருக்க ஒரு கிளாஸ்ல இருக்க, உனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, மத்தியானம் லஞ்ச் நீ தனியா தான் உட்காந்து சாப்பிடுற, அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உன் கிளாஸ்மேட் யாராவது வந்து ஏய் ஏன் லஞ்ச் தனியா உட்காந்து சாப்பிடுற, வா நான் உன் கூட உட்காந்து சாப்பிடுறா, வா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு உன்ன வந்து கூப்பிட்டா உனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், இருக்கும் தானே. அப்போ அதே மாதிரி நீ அடுத்தவங்களுக்கு செய்யணுமா வேண்டாமா, உன் கிளாஸ்ல யாருமே, இப்ப சில கிளாஸ்ல எல்லாம் குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க, நாங்க ஒரு குரூப் நீங்க ஒரு குரூப்னு, ஒரு சில பிள்ளைங்களை யாருமே சேர்க்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி விடப்பட்ட பிள்ளைங்க கூட போய் நீங்க ஏ கம் நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன் வா, நான் உன் கூட சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுறேன் வா அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள கூட சேர்த்துக்கிட்டு நீங்க அவங்களோட சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க இல்லையா. நம்மளுக்கு அடுத்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களுக்கு செய்யணும். அடுத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும், ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. அதுதான் ஏசப்பா இந்த கதை மூலமா நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. உன்னை போல பிறனையும் நேசி, முதலாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறணும், ரெண்டாவது உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறணும், அவங்களையும் நேசிக்கணும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறிய அதே மாதிரி அடுத்தவங்களையும் நேசிக்கணும். அப்படி நீ நேசிச்சேனா என்ன இருக்காது, சண்டை வருமா வராது, சச்சரவு வருமா வராது, கோபம் வருமா வராது, எதுவுமே வராது, சமாதானமான ஒரு நிலைமை உண்டாகும் சரியா. சோ இது ரெண்டுதான் ஏசப்பா சொல்ற, இந்த ரெண்டின் படி நம்ம நடந்தோம்னா நித்திய ஜீவன் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். நித்திய ஜீவன் கிடைக்கும்னா என்ன அர்த்தம், நம்மளும் பரலோகம் போகலாம். என்ன குட்டீஸ், உங்களுக்கும் பரலோக போக ஆசையா இருக்கா? அப்படின்னா இந்த ரெண்டு கட்டளைகளை நீங்க தவறாம கடைபிடிக்கணும். முதலாவதாக உங்க தேவனிடத்துல அன்பு செலுத்தணும், ரெண்டாவதா உங்க அயலான் இடத்துல உங்க நெய்பர்ஸ் கிட்ட நீங்க
அன்பா இருக்கணும். சரியா? இத ரெண்டு ஃபாலோ பண்ணுவீங்களா? ரெண்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் எங்க போலாம்? பரலோகத்துக்கு போலாம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? ஓகே, இப்ப என்ன டைம்? விடுகதை. விடுகதை நேரம். விடுகதை கேட்கலாமா? சரி. சென்ற வாரம் கேட்ட விடுகதைக்கு என்ன பதில் பாப்போமா? சென்ற வாரம் கேட்ட முதல் விடுகதை. ஏன் பிறந்தேன் என்று ஏங்கி தவித்த தாத்தாவுக்கு பிறந்த நாள் ஒன்று வந்தது பிப்ரவரி 30. அவர் யார்? அது எந்த தாத்தா? யோபு அப்படின்ற தாத்தா. சரியா? யோபு 3 அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அவர் புலம்புவாரு, நான் ஏன் தான் பிறந்தனோ அப்படின்னு சொல்லி ஒரே புலம்பல் புலம்புவாரு. சரி, இரண்டாவது விடுகதை. புது வருட தீர்மானம் புரண்டு உருண்டு போனது. திடீர் திடீர் தீர்மானம் திசை திசையாய் பறந்தது. இன்றே முடிவு செய்ய சொல்லி குடும்பமாய் தீர்மானம் செய்தாராம். அவர் யார்? அவர் யாருனா யோசுவா. சரியா? யோசுவா தான் சொல்வாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு ஒரு உறுதியாக ஒரு தீர்மானம் எடுப்பார். பதில் எங்க இருக்கு? யோசுவா 24 அதிகாரத்துல இருக்கு. சரியா? இப்ப இந்த வாரத்திற்கான விடுகதை. வெட்டப்பட்ட மரம் போல மொட்டையான மரத்திலே துளிர் ஒன்று தோன்றுமாம், அதிலே கிளை எழும்பி செழிக்குமாம், அது எந்த மரம்? விடை ஏசாயா 11 அதிகாரத்துல இருக்கு. மறுபடியும் சொல்றேன், வெட்டப்பட்ட மரம் போல மொட்டையான மரத்திலே துளிர் ஒன்று தோன்றுமாம், அதிலே கிளை எழும்பி செழிக்குமாம், அது எந்த மரம்? ஏசாயா 11 அதிகாரத்தை நீங்க வாசிங்க. சரியா? இரண்டாவது விடுகதை. அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அத்தனையும் கொடுத்தாலும் மூன்றிலே இருப்பவனை மூன்றெழுத்து நிற்பவனை மூலமாய் கொள்ளாவிடில் அத்தனையும் வீணாம், அது என்ன? மறுபடியும் சொல்றேன், அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அத்தனையும் கொடுத்தாலும் மூன்றிலே இருப்பவனை மூன்றெழுத்தில் நிற்பவனை மூலமாய் கொள்ளாவிட்டால் அத்தனையும் வீணாம், அது என்ன? 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா அது என்ன அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு மறக்காம ஆன்டிக் மெயில் அனுப்புறீங்களா? நீங்களா அனுப்புவீங்களா? ஓகே, இவங்க எல்லாம் அனுப்புவேன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் மறக்காம எனக்கு மெயில் அனுப்பணும். சரி, இன்னைக்கு ஸ்டோரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா உங்களுக்கு? சரி, ஏசப்பாக்கு யார் தேங்க்ஸ் சொல்ல போறீங்க? ஏசப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல இது கத்து கொடுத்தாங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம தேவன் மேல அன்பு செலுத்தணும், நம்ம போல பிறனையும் நம்ம நேசிக்கணும். அப்படி நேசிச்சாதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இன்னைக்கு வந்த ஏசப்பா தேங்க்யூ சொல்லலாமா? யார் சொல்றீங்க? நீங்க சொல்றீங்களா? ஓகே, வாங்க குட்டீஸ், ஏசப்பாக்கு இந்த அருமையான காரியத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த காரியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை போல நாங்கள் பிறரை நேசிக்க உதவி செய்யமாண்டவரே. ஏசப்பா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் பிறர்களுக்கு உதவி செய்யமாண்டவரே. ஏசப்பா நாங்க எங்களை போல பிறரை நேசிக்க உதவி செய்யமாண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், முதலாவதாக உங்க தேவனிடத்தில் அன்பு செலுத்துங்க, ரெண்டாவது உங்கள் அயனாளனிடத்தில் அன்பு செலுத்துங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட ஆன்ட்டி உங்களை மீட் பண்றேன். காட் பிளஸ் யூ.